சாமி வரும்போது நம்ம உடம்பில் எங்கே தங்கும், அதாவது நமக்கு சாமி வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடம்பானது ஒரு வாகனம், இந்த வாகனத்தில் தெய்வம் நம்மளை தொடும்போது அது இருப்பிடமாக எந்த இடங்களில் மனிதனோட உடல் உறுப்பில் இருக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை தான் அன்பர்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அதனால் இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம். நான் சொல்கிற மூணு விஷயங்க என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது மிகவும் அதிகமாக அந்த தெய்வம் தங்கும் இடமானது சாமியாடியோட நாக்கு. அருள்வாக்கு சொல்லும் அந்த சாமியாடிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது பேசும் தெய்வம்னு சொல்லுவோம், அதுபோன்ற பேசும் தெய்வங்கள் சாமியாடி உடம்பில் தங்கும் இடம், அருள்வாக்கு சொல்கிற இடம் என்ன அப்படின்னா, முதல்ல அந்த தெய்வத்தோட நாக்கு. அப்போ அந்த தெய்வத்தோட நாக்கில் அந்த தெய்வம் முதல்ல அது தங்கினாலும், ரெண்டாவது எங்கே எப்படி தன்னுடைய நாவில் அந்த இருப்பிடமாக அந்த தெய்வம் இருக்கோ அதற்கடுத்து அவன் அந்த சாமியாடிகளோட கை. நான் ஏன் கை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சாமி வருது, சாமி வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஆச்சார விபூதி கொடுப்பாங்க. ஆச்சார விபூதி கொடுத்து அவங்க கொடுக்குற அந்த ஆச்சார விபூதியில் அனைத்து பிரச்சனைகளும் தீரும். அதனால் அவர்கள் அந்த விபூதியை எடுத்து அந்த நெற்றியில் பூசும் அந்த பெருவிரலோ அல்லது அந்த விரல்கள் இருக்குல்ல, அந்த விரலில் அந்த தெய்வம் பேசும். இது ரெண்டாவது. மூணாவது, அதாவது நான் முதல்ல அந்த நாக்குன்னு சொன்னதால் இன்னொன்றையும் நான் சொல்ல ஆசைப்படணும். ஏன் அந்த இடத்துல நான் அந்த நாக்கை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில இடங்களில் ஒரு சில தீ வினைகள் நிற்கும்போது சூழும்போது இந்த தெய்வம் என்ன பண்ணும்னா, வேகமாக ஓங்கி உறக்க ஒரு அபயத்தை போடும். அப்போ அந்த அபயத்தை போடும்போது தீ வினைகளாக இருந்தாலும் தீய சக்திகளாக இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு விலகும். அந்த அபய குரல் தன்னுடைய உடலில் இருந்து வந்தாலும் அந்த இடத்துல அந்த சக்தியோட அந்த அபய குரலை அதாவது எதிரொலிப்பதுங்கிறது தன்னுடைய அந்த சாமியாடியோட நாக்கு. அதனால தான் அதை நான் முதல்ல சொன்னேன் அப்படின்னா, அருள்வாக்கு சொல்கிறதுக்கும் சரி அபயம் போடுறதுக்கும் சரி, அதே சமயம் ஒரு சில சாமியாடிகள்லாம் உடம்புல இருக்க விஷத்தை கூட உறிஞ்சி எடுப்பாங்க. இதை வந்து ரகசியம் சொல்லக்கூடாது, ஆனால் இருந்தாலும் சாமியாடிகள் எவ்வளவோ பேர் இருக்கீங்க அவங்களுக்கு சொல்கிறேன், மனித உடம்பில் இருக்கிற விஷத்தை கூட அவங்க அதை உறிஞ்சி எடுக்கிற அந்த சாமியாடிகளோட திறமை இருக்கும். அதுலேருந்து அதை உறிஞ்சி எடுத்து அவங்க மேலே இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணுவாங்க. அதனால தான் நான் முதல்ல என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நாக்கு அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டாவது என்ன சொன்னேன், அந்த கட்டை விரல் அல்லது அந்த விரல்கள். இந்த விரல்கள் என்ன அப்படின்னா, அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஏதாவது ஒரு சில மருளாடிகள் செய்யும் அந்த சாங்கியங்கள் வந்து அவங்க செய்ய அந்த கையில் இருக்கிற அந்த குலதெய்வத்தோட சக்தியால். எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன், எவ்வளவோ பேய் புள்ளி பிசாசுகளை அந்த கையில் தான் அதை கட்டி இழுத்துட்டு போவாங்க. அப்பேற்பட்ட அந்த சக்தியை கொடுக்கறது அந்த இடத்துல நிற்கிறது அந்த தெய்வம். அப்போ இது ரெண்டு. மூணாவது என்ன அப்படின்னா, அவர்களுடைய அந்த கால் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு பாதம், இரண்டு பாதங்கள்லையும் அந்த தெய்வங்கள் தங்கும். அதாவது நான் அதாவது நம்ம உடம்பில் தான் தெய்வம் வந்து முழுசாக நிற்கும், ஆனால் இருந்தாலும் நான் அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தெய்வம் அந்த தெய்வம் நம்ம மேலே நின்று ஒரு செயலை செய்யும்போது அங்கே எப்படி சொல்கிறதுன்னா, முழு முதலாக அந்த தெய்வம் அந்த துடிகுண்டு அந்த பேசுகிற உடல் உறுப்புகளை அப்படியே உணர்ந்ததை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். ஏன் நான் அந்த அந்த இரண்டு கால் பாதங்களை சொல்கிறேன் அப்படின்னா, எப்படி சொல்கிறது அப்படின்னா, தெய்வம் வந்த உடனே நம்மளுடைய அந்த பூமி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூமியிலிருந்து அந்த ஐம்பூதங்களில் ஒன்றான அந்த நிலத்திலிருந்து நம்ம மேலே காற்றுலையும் வரும், அதே சமயம் அந்த நிலத்து மூலியமாகவும் நம்மளை தொடும். தொடும்போது அந்த இடம் நம்ம முதல்ல நம்மளை தொடும் இருப்பிடமாக அமைவது நம்மளுடைய அந்த பாதம், காலோட பாதம். அது மட்டும் இல்லை, ஒரு சில தெய்வங்கள்லாம் வந்த உடனே ஓங்கி அந்த இடத்துல பூமியை மிதிக்கும். அதே சமயம் தெய்வம் வந்த உடனே அந்த இரண்டு சுண்டு பெரு விரல்களும் அந்த பூமியை வந்து எப்படி சொல்கிறதுனா,
அந்த பூமியில் இருக்க அந்த சக்தி அதனுடைய அந்த கால்களில் இழுக்கிற மாதிரி அவ்வளோ உக்கிரமாக இரண்டு கால்களும் ரொம்ப முறுக்கேறி நிற்கும். அதே சமயம் அந்த கால் பாதங்கள் தான் அந்த தெய்வத்தை எப்படி ஆடும்போது அந்த தெய்வம் எப்படி அதனுடைய ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆடி வர்றதும் அந்த தெய்வத்தோட அந்த கால்கள் அந்த பாதங்கள் தான். இப்போ இதெல்லாம் சொல்கிறது வந்து ஏதோ கற்பனையில் நான் சொல்ல நினைக்க வேணாம். இதை சொல்கிறதுக்கு காரணம் எல்லாமே நாக்குன்னு சொன்ன அந்த இடத்துல அருள் வாக்காகவும் அதே சமயம் அபயமாகவும் கையில் அவங்க கொடுக்குற ஆச்சார விபூதியாகவும் அதே சமயம் அந்த நாக்குன்னு சொல்லும்போது எப்படி சொல்கிறதுன்னா அந்த தெய்வத்தோட அபயம்னு சொல்லிட்டேன். அதே சமயம் கால்கள் இருக்கும்போது இந்த அந்த தெய்வம் ஊண்டி நின்று பலமாக நின்று அந்த பூமாதேவியும் சரி அவங்க மேலே இருக்கிற அந்த சாமியாடிகளை தாங்கி நின்று உக்கிரமாக தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துகிற இடமாக அந்த பாதம் இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் அந்த சாமியாடிகளோட கண்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்கள் போதுங்க. சாமி வந்து நல்லா உக்கிரம நின்றுச்சு அப்படின்னா அவங்க பார்க்குற பார்வை சொல்லும் அவ்வளோ உக்கிரமாக வரும். அப்போ உடம்பு முறுக்கேறினாலும் அந்த செயல்பாடுகளை அங்கே செய்ய தொடங்கும் உறுப்புகளாக இருக்கிறது நான் சொன்ன இந்த கை, அதே சமயம் இந்த நாக்கு, இந்த பாதம், இந்த கண்கள். ஏன் அப்படின்னா ஒரு ஒரு தெய்வம் இருக்குது, ஒரு தீய சக்தியே இருக்குது அந்த இடத்துல அப்படின்னா அந்த சாமியாடிகள் ஏற இறங்கி பார்க்குற பார்வையிலே அது தெரிச்சு ஓடும். அப்பேற்பட்ட சக்தியை கொடுக்கறது அந்த சாமியாடியோட கண்கள். அதனால் சாமியை சுமக்கிறவங்க அதாவது இந்த தேகத்தில் இது போன்ற அந்த உறுப்புகளில் தெய்வம் துடிகொண்டு பேசுகிறதுனால நாம் இந்த தேகத்தை ரொம்ப ஆரோக்கியமாகவும் அதே சமயம் இந்த தேகத்தை பலப்படுத்துறதுக்கு உண்டான அனைத்து பலங்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்னா என் சாமி வந்து கல் குடிக்குது, என் சாமி வந்து சுருட்டு குடிக்குது, அதனால் நான் குடிப்பேன் அப்படின்னு நம்ம குடிக்கிறதுனால நாம் உடம்பு பலவீனம் தான் படுவோம். தெய்வம் ஊக்கமாக நிற்கும்போது அதை நாம் செய்கிறது தப்பு இல்லை, அதை வச்சு எல்லா நேரங்களையும் நாம் செய்கிறது தப்பு. அது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. ஏன் அப்படின்னா தெய்வம் வாகனமாக நம்மளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய குணாதிசயங்களை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம உடம்பில் இருக்க ஊக்கத்தை பொறுத்து நாம் செயல்படுற அந்த சிந்தனை, அதே சமயம் நாம் எல்லார் மேலேயும் வைக்கிற பாசம், இதுக்கு எல்லாத்தையும் அந்த தெய்வம் வடிகட்டி வரும்போது அந்த இடத்துல ஒரு காரணியாக இருக்கிறது இந்த உடல் உறுப்புகள். அதனால் நான் அறிஞ்ச ஒரு சில இந்த உடல் உறுப்புகளை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். நான் சொன்ன எல்லா உறுப்புகளுமே ஒரு செயல்பட துவங்கும். அதே சமயம் அந்த செயல்படும் போது அந்த செயல்பாட்டால் அனைத்து காரியங்களையும் வெற்றி பெறைய துணையாக நிற்கிறது அந்த சாமியாடிகளோட உடல் உறுப்புகள்ங்கிறதுனால இன்னைக்கு நான் அறிந்தது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு வகையில் சந்திப்போம்.